எதை இழந்தாலும் இழந்து விடலாம். வாழத் தகுதியேற்றவன் மட்டுமல்ல, படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிழை உயிரை நிரம்பினேனே, செயலினை முச்சனை உனக்களித்தேனே. ஒரு மனிதனுக்கு ஊக்கமும் வேண்டும், உள்வலியும் வேண்டும். ஊக்கம் இல்லாதவன் வாழத்தகுதியற்றவன் மட்டுமல்ல, ஆழத்தகுதியற்றவனும் அவன்தான். ஆகவே அவனிடத்திலே பொருள் இருக்கிறதா, அது அவனுடைய உடைமை ஆகாது. அவனிடத்தில் அறிவு இருக்கிறதா, அது அவனுக்கு உடைமை ஆகாது. அவனுடைய உடைமை என்பது அவனிடத்தில் இருக்கிற ஊக்கம். எதை இழந்தாலும் இழந்து விடலாம், அதை திரும்ப மீட்டு விடலாம். பொருளை இழந்து விட்டானா மீட்டு விடலாம். இரும்பு பெட்டியில் வைத்திருந்த செல்வம் களவு போய்விட்டதா மீட்டு விடலாம். ஊக்கம் இழந்தால் மீட்க முடியாது. எதை இழந்தாலும் அவன் ஊக்கத்தை இழக்க கூடாது. அவன் உடையவனா என்றால் ஊக்கம் இருந்தால்தான் அவன் உடையவன். ஆகவே ஊக்கம்தான் அவனுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஊக்கம் உடையவர்கள் தான் உடையவர்கள். உடையர் எனப்படுவது ஊக்கம். அகதியார் உடையது உடையரோ மற்ற உடையவர்கள் என்றால் யார்? அது ஒரு சாதியா? இல்லை, ஊக்கம் அதற்கு உரியவர்கள் தான் உடையவர்கள். அந்த ஊக்கத்தை பெறுவோம். எதை இழந்தாலும் ஊக்கத்தை இழக்காமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் மேலும் மேலும் உயர முடியும், சிறக்க முடியும். மனிதருள் மனிதனாக நீங்களும் நானும் பிரகாசிக்க முடியும். ஆகவே ஊக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஊக்கத்தை உடைமையாக்கிக் கொள்ளுங்கள். இருக்கிற உடைமையிலேயே உயர்ந்த உடைமை ஊக்கம் என்கிற உடைமைதான். இதை வள்ளுவர் சொல்லி வைத்திருக்கிறார். நாளை சந்திப்போம். திருக்குறளை சிந்திப்போம்.